हेलो एवरीवन, दिस इज एंटनी विंसेंट। वेलकम टू माय चैनल। इधर के मैं चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கு, நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அது மீது ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் மற்ற வீடியோஸ் லிங்க்ஸ் இருக்கு, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட் ப்ரோஸ் கண்டினியூஷன் செகண்ட் பார்ட், த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். ஏற்கனவே நம்ம அதோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம், இதில் பார்க்க போகிறது செகண்ட் பார்ட். அதாவது ஃபஸ்ட் செக்ஷன் பார்த்தாச்சு, செகண்ட் செக்ஷன் பார்க்க போகிறோம். லெசன் த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். ஸோ ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு லைன் பை எக்ஸ்பிளேஷன் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி தான் சரிங்களா. ஓகே, கண்டிப்பாக பண்ணலாமா. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உஷா வந்து அந்த காபிள் ஸ்டெப்பி ஷூஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவள் தோளில் தொங்க போட்டுட்டு கிராமத்துக்கு நோக்கி வேகமாக கடந்து போகிறாள். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஸ்டோரி. இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பிளைண்ட் பிரெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரேஞ்ச்லி த விண்ட் ஹேட் ட்ராப்ட், த ட்ரீஸ் வர் ஸ்டில் நாட் அ லீஃப் மூவ்ட், த கிரிக்கெட்ஸ் வர் சைலண்ட் இன் த கிராஸ், த க்ரௌஸ் ஃப்ளூ ரவுண்ட் இன் எ சர்க்கிள், தென் செட்டில் டவுன் ஃபார் த நைட் இன் அண்ட் ஒர்க் ட்ரீ. இப்போ பார்த்திங்கன்னா காற்று வந்து அப்படி ட்ராப் ஆகிடுச்சு, சத்தமே இல்லாமல் காற்று இதாகிடுச்சு. மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டில், ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் மாட்டின மாதிரி அப்படியே இருக்குது. ஒரு சின்ன லீஃப் கூட, ஒரு இலை கூட இருந்துச்சு ஆசையில். இந்த கிரிக்கெட் செயலான இந்த கிராஸ், கிரிக்கெட்னா ஒரு சின்ன பூச்சி இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் வந்து என்ன செய்யுது, அந்த இலையிலே அப்படியே இருக்குது, எங்கேயும் ஓடாமலாம் இருக்குது. அப்புறம் காக்கா கூட்டம், காக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கூட்டம் கூட்டமாக வட்டம் வட்டமாக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓக் ட்ரீ, அந்த ஓக் மரத்தில் போய் மேலே போய் உட்காந்துருச்சு. ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டாக், செட் உஷா டு ஹர் செல்ஃப் ஆஸ் ஷீ ஹரிட் அலாங் த பாத். பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்கனிங், த கிளவுட்ஸ் பிளாக் அண்ட் த்ரெட்டனிங் லுக்ட் ஓவர் ஹண்ட்ரட் ஹில். திஸ் வாஸ் மார்ச், த மந்த் ஃபார் ஸ்டார்ம்ஸ். அதாவது அவள் அவளுக்குள்ளே சொல்லிக்கிறாள், நான் வந்து இருட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்ச வீட்டுக்கு வேகமாக போகணும். ஆக்சுவலி ஹரிட் எல்லாம் த பாத், ஹரிட்னா வேகமாக போகிறது. ஸோ அந்த பாதை பார்த்துனா பாதை, ஸோ அந்த பாதை வழியாக வேகமாக போகிறாள். பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்கனிங். இப்போ வந்து போகும்போதே பார்த்திங்கன்னா ஸ்கை வந்து மேகம் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை வந்து வானம் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. க்ளவுட்ஸ் மேகங்கள்லாம் ஒரு மாதிரி பயங்கரற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த மலை மேலே அந்த ஹில் மேலே பார்த்திங்கன்னா அந்த பேய் மலையில் பார்க்கவே அந்த மேகங்கள்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திஸ் வாஸ் மார்ச், மார்ச் மாதம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த மழை அதிகமாக, வெள்ளம் அதிகமாக வரும், புயல் அதிகம், ஸ்டார்ம்ஸ், மந்த் ஃபோர் ஸ்டார்ம்ஸ், புயல் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலம் மார்ச் மாதம். ஸோ அதனால் சீக்கிரமாக போகணும் இட்டுருக்கு முன்னாடி சொல்லிட்டு கிளம்புறோம். அ டீப் ரம்பிள் எக்கோட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் உஷா ஃபில்ட் த ஃபஸ்ட் ஹெவி ட்ராப் ஆஃப் ரெயின் ஹிட் ஹர் சீக். ஒரு ரம்பிள், ஒரு மாதிரி சத்தம், பயங்கர இடி முழக்கெல்லாம் கேட்குது. இப்போ மழை வர மாதிரி ஒரு இது ஃபீலு. திடீர்னு பார்த்தா அவளுடைய சீக் கன்னத்தில் வந்து ஒரு மழை துளி வந்து விழுது. அப்போ சீக்கிரமாக மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. இப்போ அவட்ட வந்து குடை இல்லை. இது ஊருக்கு போகும்போது, டவுனுக்கு போகும்போது மழை பெய்யக்கூடிய சின்ன அறிகுறி கூட இல்லை. இப்போ கிராமத்துக்கு வில்லேஜுக்கு போகிறா, இப்போ மழை பெய்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. Now all she could do was tie an old scarf over her head and pull a shawl tight across the shoulders. Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now. Big, heavy pellets of rain. Big, heavy pellets of rain. இப்போ வந்து என்ன செய்யல, குடை இல்லை, அதனால் என்ன செய்யறேன்னா, அவள் ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று வச்சுருக்கா. அந்த ஸ்கார்ஃப் எடுத்து அவள் தலையில் நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டா. அப்புறம் வந்து ஷால் போட்டுருக்கா, அந்த ஷால் எடுத்து ஷோல்டர்ஸை நல்லா முழுசாக மூடிக்கிட்டா. ஹோல்ட் இந்த ஷாப்பிங் பேக், ஷாப்பிங் பேக் அவருடைய பாடிக்கு ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக வச்சுக்கிட்டா. ஷீ குயிக் அண்ட் ஹர் பேஸ், அவர் நடக்கிறது வந்து ரொம்ப வேகப்படுத்துகிறா. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங், அவர் நடக்கிறத விட பார்க்க ஓடுற மாதிரியே இருக்குது. ஸோ எவ்வளோ வேகமாக நடக்கிறான். பட் த ரெயின் ட்ராப்ஸ் ஒரு கம்மிங் டவுன் ஃபஸ்ட்டாக. இப்போ வந்து மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வருது. பார்க்குறது மழை பெய்வது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலருந்து அப்படியே வரும். ஸோ அந்த மாதிரி அழகாக வருது. பிக் ஹெவி பல்லட்ஸ் ஆஃப் ரெயின், அப்படி பெருசாக மழை துளிகள்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக வந்து விழ ஆரம்பிச்சிருது. அ சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்டிங் லிட் அப் த ஹில், த ரூயின்ஸ் ஸ்டூட் அவுட் இன் த கிளியர் அவுட்லைன், தென் ஆல் வாஸ் டார்க் அகேன், நைட் ஹேட் ஃபாலன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ், மின்னல் வருது, லைட்னிங், லைட்னிங்னா மின்னல். அது வந்து மின்னல் வந்து அப்படியே அந்த ஹில்லில் வந்து உழுது. இந்த இருட்டாக இருந்த பகுதி அந்த மின்னல் அப்படி பளிச்சுன்னு தெரியுது. அந்த ரூயின்ஸ், அந்த இடிஞ்ச பில்டிங் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது.
இப்போ வந்து ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, நைட்டு ஆயிடுச்சு. ஐ வாண்ட் கெட் ஹோம் பிஃபோர் த ஸ்டாம் பிரேக்ஸ், தாட் உஷா. ஐ வில் ஹாவ் டு ஷெல்டர் இன் த ரூயின்ஸ். ஷீ குட் ஓன்லி சி அ ஃபியூ ஃபீட் அஹெட், பட் ஷீ நியூ த பாத் வெல் அண்ட் ஷீ பிகன் டு ரன். இப்போது வந்து புயல் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, நம்மளால் போக முடியாது. அதனால் என்ன செஞ்சு நம்ம பேசாமல் ஐ ஹவ் டு ஷெல்டர் இன் த ரூயின்ஸ். ஸோ அந்த உடஞ்ச இடத்துல தான் தங்க வேண்டிய நினைக்கிறேன். ஏன்னா மழை அதிகமாக போகுது, அதுக்கப்புறம் புயல் வந்தாலும் வந்துடும், அப்புறம் காட்டும் ஜாஸ்தியாகிடும். ஸோ இது எல்லாமே தண்ணி வரும் பாதையும் ஓவராக தெரியாது, அதனால் அங்கே தான் தங்கணும்னு நினைக்கிறேன். பட் ஷீ நியூ த பாத் வெல் அண்ட் ஷி பிகன் டு ரன். ஆனால் போகக்கூடிய அந்த பாதை வந்து ஒரு தெரியுங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக ஓடுது, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு நவுண்டு போகணுங்கிறது வேகமாக ஓடுறது. சடன்லி த விண்ட் ஸ்ப்ராங் அப் அகெயின் அண்ட் ப்ராட் த ரெயின் வித் அ ரஷ் அகேன்ஸ்ட் ஹர் ஃபேஸ். இட் வாஸ் கோல்ட் ஸ்டிங்கிங் ரெயின். ஷீ குட் ஹார்ட்லி கீப் ஹர் ஐஸ் ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப வேகமாக வீச ஆரம்பிச்சிருச்சு, மழை வந்து வேகமாக பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேலெல்லாம் மழையாக போகிறது. ஸோ அந்த மழை தொழிலாம் பார்த்திங்கன்னா அப்படி குத்து ஆரம்பிச்சிச்சு, அப்படி பார்க்க ஸ்டிங்கு ஸ்டிங்னு அப்படி கொட்டுற தேல் கொட்டுற மாதிரி அப்படி மழை தொழில் வந்து வேகமாக படுது. கூட ஹார்லி ரைஸ் ஓப்பன். இப்போ கண்ணை கூட முடிச்சு பார்க்க முடியல அந்த மழையில். த விண்ட் க்ரூ இன் ஃபோர்ஸ், இட் ஹம்ட் அண்ட் விசில்டு. உஷா டிட் நாட் ஹாவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இட். இட் வாஸ் பிகினர் நவ் அண்ட் ஹெல்ப் ஹர் அலாங் அப் த ஸ்டீப் பாத் அண்ட் ஆன் டு த ப்ரோ ஆஃப் த ஹில். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து விசில் அடிச்சிட்டு மாதிரி ஒரு மாதிரி இறைச்சலோடு வந்து மழை பெய்யுது. அவள் வந்து மழையோட சண்டை போட வரும்போல என்ன செஞ்சிடா பேசாமல் அது வந்து அவளை துரத்திக்கிட்டே வருது. இப்போ வந்து மழை மலை ஏறிட்டு மறுபடியும் இறங்கி போகுது. தேர் வாஸ் அனதர் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் ஃபாலோட பை பீல் ஆஃப் தண்டர். த ரூயின்ஸ் லுக்ட் அப் பிஃபோர் க்ரிம் அண்ட் ஃபார் வெடிங். இப்போ மறுபடியும் மின்னல் வருது, ஒரு பெரிய இடி விழுது, பீல் ஆஃப் தண்டர், பெரிய குவிய இடியே வந்து ஒரு குவியில் வந்த மாதிரி வருது. பார்க்க அந்த வெளிச்சத்தில் அந்த ரூயின்ஸ் வந்து, அதாவது இடிஞ்ச பில்டிங் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஷீ நியூ தேர் வாஸ் அ கார்னர் வேர் அ பீஸ் ஆஃப் ஓல்ட் ரூஃப் ரிமைன்ட். இட் உட் கிவ் சம் ஷெல்டர், இட் உட் பி பெட்டர் தேன் ட்ரைங் டு கோ ஆன் இன் த டார்க் இன் த ஹவுலிங் வெயின். ஷி ஹேட் ஒன்லி டு ஸ்டே ஆஃப் த பாத் டு கோ ஓவர் ராக்கி கிளிஃப் எட்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் அந்த பாதையில் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு டின் ரூஃப், ஒரு ரூஃப் இருக்குது, அதில் ஃபுல்லாக டினில் தான் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து தங்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வேறு எங்கேயும் வழி இல்லை. இட் உட் கிவ் ஹர் சம் ஷெல்டர், ஸோ பாதுகாப்பாக தங்குறதுக்கு அது ஒன்று தான் இடம். இட் உட் பி பெட்டர் தென் ட்ரை டு கோ ஆன். ஸோ நடந்து பாதை எங்கே இருக்குன்னே தெரியாமல் மழை மழையில், ஸோ அந்த புயல் வெள்ளத்தில் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போகக்கூடாது. ஆனால் பாதை மாதிரி போயிடும், வேற எங்கேயாவது போயிருவா விழுந்துருவேன். ஸோ அதனால் இங்கே தங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாக் இந்த ஹவுலிங் வென் ஷி ஹேட் ஒன்லி டு ஸ்டே ஆஃப் த பாத் டு கோ ஒரு லாக் ராக்கி கிளிஃப் ரிட்ஜ். ஸோ அந்த அந்த ஹில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேர்ட்டிக்கல் இருக்குது, ஒரு மாதிரி கிளிஃப்னான்னு சொல்லி வேர்ட்டிக்கல் ராக் ஃபேஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் வந்து பேரக்கூடாது. ஸோ அதனால் கரெக்டாக அதை பார்த்து போய்கிட்டுருக்கா. ஹூ ஹூ ஹவுல் த வெயின், ஷீ சா த வைல்ட் ப்ளம் ட்ரீ ஸ்வேயிங் பெண்ட் டவுன், இட்ஸ் ஃபோலியேஜ் த்ராஷிங் அகேன்ஸ்ட் தி கிரவுண்ட், தி ப்ரோக்கன் வால்ஸ் டேட் லிட்டில் டு ஸ்டாப் த வெயின். இப்போ வந்து காற்று வந்து ஊ ஊ ஊன்னு சவுண்டு கொடுக்குது, ஒரு ப்ளம் ட்ரீ வந்து அப்படியே இங்கேயும் எங்கேயுமா அப்படியே அசையுது, அப்படி கீழே பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபோலியேஜ் த்ராஷிங், இப்போ வந்து அந்த இலைகள்லாம் ஒன்றோட ஒன்று இப்படி த்ராஷ் ஆகுது, அப்புறம் கிளைகள்லாம் ஒன்றோட ஒன்று அப்படி அந்த காற்று அடிக்கும் போது எல்லாமே பண்ண முடியல. ஸோ அந்த மரங்கள் வந்து, ஸோ அதை தான் ஃபோலியேஜ் த்ராஷிங் சொல்லுவோம். அகேன்ஸ்ட் த க்ரௌண்ட் இந்த ப்ரோக்கன் வால்ஸ் டிட் லிட்டில் டு ஸ்டாப் த வெயின். இப்போ வந்து காற்று வேகமாக வீசும்போது இந்த ப்ரோக்கன் வால்ஸ் இந்த உடஞ்ச சுவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த காற்று ஸ்டாப் பண்ணுது. உஷா ஃபவுண்டர் வே இன் டு ரூயின்ட் பில்டிங் ஹெல்ப்டர் பை மெமரி ஆஃப் த பிளேஸ் அண்ட் த கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங். இப்போ வந்து உஷா வந்து மறுபடியும் அந்த ரூயினுக்கு போகிறா. அந்த பில்டிங்கில் போனோன்னா பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்கனவே அந்த பில்டிங்கில் என்ன இருக்குது, என்ன அவங்க தாதா சொல்லியிருக்காங்க எல்லாமே விஷயமும் தெரியும். ஸோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு போகிறா. அப்போ வந்து திடீர்னு பற்றி மின்னல் வருது. ஷீ பிகன் மூவிங் அலாங் த வால் ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர் கார்னர். ஷீ பிளேஸ் ஹர் ஹேண்ட்ஸ் ஃப்ளாட் அகேன்ஸ்ட் த ஸ்டோன்ஸ் அண்ட் மூவ் சைட் வேஸ் ஹேண்ட் டச் சம்திங் சாஃப்ட் அண்ட் ஃபரி. இப்போ வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கார்னர் இருக்குது, மெதுவாக அங்கேருந்து போகிறா. ஃப்ளாட்டாக தான் வைக்கிற ஒரு அழுத்திலாம் பிடிக்கலை, ஏன்னா தான் இருக்குமோ அப்படிங்கிறத ஒரு சும்மா நகண்டு 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 போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர் பார்த்தா ஒரு டச் சம்திங் சாஃப்ட் அண்ட் ஃபரி, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஃபரியாக இருக்குது, கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்குது. ஷீ கேவ் அ ஸ்டார்டில்ட் க்ரை அண்ட் டுக் ஹர் ஹேண்ட் அவே. ஹர் க்ரை வாஸ் ஆன்சர்ட் பை அனதர் க்ரை, ஹாஃப் ஸ்னால் ஹாஃப் ஸ்க்ரீச் அண்ட் சம்திங் லீஃப்ட் அவே இன் த டார்க்னஸ். இப்போ இருட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு ஒரு முடியோட ஒரு உருவம் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி டச் பண்ணோன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபீல். இப்போ ஒரு ஸ்னேக்கை தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல், ஆனால் இது வந்து முடியாக இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே அந்த வீடு வந்து ஒரு மாதிரி ஹாண்டட் ஹில் உள்ள ஒரு வீடு, ஸோ ரூயிண்டு. ஸோ ஏற்கனவே பேய் வீடு மாதிரி அவள் நினச்சிட்டு வந்திருக்கா. அப்போ தொட்டவுடனே ஏதோ பயங்கரமான ஒரு ஃபீல், கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கத்தின அடுத்த சைடு அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, ஒரு ஒரு மாதிரி இந்த நாயெலாம் வந்து உருமம் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட், ஹாஃப் ஸ்னாவ்
ஹாஃப் ஸ்க்ரீச், ஒரு மாதிரி இறைச்சலோட அப்படின்ற மாதிரி சவுண்ட் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் லீப்ட் அவே இந்த டார்க்னஸ், ஏதோ அப்படி ஊந்து போகுது, இருட்டுக்கு நோக்கி ஒரு மாதிரி ஊந்து போகுது. இட் வாஸ் மன்லி வைல்ட் கேட். ஸோ அது ஒரு காட்டு போனேன். யூ ஷா ரியலைஸ் திஸ் வென் ஷி ஹர்ட் இட், திஸ் கேட் லீவ் இன் த ருயின்ஸ் அண்ட் ஷி ஹேட் ஆஃப் அண்ட் சீன் இட், பட் பி ஃப்ரம் அ மேன் ஷி ஹட் பீன் வெரி ஃப்ரைட்டன். ஸோ உஷா வந்து எப்போல்லாம் அந்த இடத்துக்கு க்ராஸ் பண்ணி போகல, அப்போல்லாம் அந்த கேட்டை பார்த்துருக்கேன், அந்த வைல்ட் கேட்டை அங்கே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் அந்த டைமில் இருட்டுக்குள்ளே அதை ரியலைஸ் பண்ண முடியல, ரொம்ப பயந்துட்டேன். நவ் ஷி மூவ் குவிக்லி ஆன் த வால் அண்டில் ஷி ஹர்ட் த ரோயின் ரம்மிங் ஆன் த ரெமினன்ட்ஸ் ஆஃப் த டின் ரூஃப். இப்போ வந்து ஒவ்வொரு அந்த இடத்த ஒரு சேஃபான சோனுக்கு அப்படி நடந்து அப்படி மெதுவாக வந்து வந்து போய்கிட்டு இருக்கா. மழை வந்து நல்லா நின்றுதுக்கப்புறம் அந்த டீன் ரூஃபில் மழை விழுந்தாலே டம் டம்னு சவுண்டு கேட்கட்டேங்கன்னு. ஸோ அது எப்போ நிற்குதோ அப்போ வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கா. ஒன்ஸ் அண்டர் இட் க்ரௌச்சிங் இன் த கார்னர் ஷீ ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த வின் அண்ட் த ரெயின். அபோவ் ஹர் த டின் ஷீட்ஸ் கிரவுண்ட் அண்ட் கிளாட்டர்ட் ஆஸ் இஃப் தே வுட் சேல் அவே எனி மூமெண்ட், பட் தே வர் ஹெல்ட் டவுன் பை த சாலிட் பிரான்ச் ஆஃப் அ ஸ்ட்ராகிளிங் ஓட் ஓக் ட்ரீ. இப்போ வந்து அந்த ரூஃபு கீழே பார்த்தீங்கன்னா க்ரௌச்சிங் இன் த கார்னர். ஸோ ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே ஒரு இடத்த விட்டு அந்த கார்னர் நோக்கி போயிட்டு இருக்கா. ஷீ ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த வின் அண்ட் த ரெயின். ஸோ இப்போதைக்கு அந்த டின் ரூஃப் அவளை வந்து காப்பாற்றிக்கிடுச்சு, மழையிலையும் அந்த புயலையும் அவளை காப்பாற்றிடுச்சு. அப்போ அந்த டின் ஷீட்ஸ் க்ரௌண்ட் அண்ட் கிளாட்டர்ட். ஸோ காற்றுல எங்கேயும் எங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்காது, எப்போ எங்கே பிடிங்கிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. இஃப் தே வுட் சேல் அவே த எனி மூமெண்ட், இப்போதைக்கு தற்சமயமாக டெம்பரரியாக அது வந்து அவளை வந்து செக்வர்ட் பண்ணுது, எப்போ நாளும் அது பிடிங்கிட்டு போகலாம். அதில் அங்கே இருக்கிற அந்த பிரான்ச்சஸ் சாலிட் பிரான்ச் ஆஃப் ஸ்ட்ராகிளிங் ஓல்டு ஓக் ட்ரீஸ் ஆர் சேவ்டு. அந்த அந்த இடத்த அந்த அந்த ஷீட்டை வந்து அங்கே ஓக் ட்ரீ தான் ஏதோ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. உஷா ரிமெம்பர் தட் அக்ராஸ் திஸ் எம்டி ரூம் ஸ்டுட் அன் ஓல்டு ஃபயர் பிளேஸ் அண்ட் தேட் தேர் மைட் பி சம் ஷெல்டர் அண்டர் த பிளாக் டாப் சிம்னி. பெர்ஹாப்ஸ் இட் வுட் பி ரயர் தேன் இட் வாஸ் ஹர் கார்னர், பட் ஷி வுட் நாட் அட்டம் டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ், ஷி மைட் லூஸ் ஹர் வே அல் டுகெதர். ஏற்கனவே சின்ன வயசுலேயே இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்குங்கிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து தனியாக ஒரு இடம் இருக்குது, ஒரு ஃபயர் பிளேஸ் அதாவது தீ எரிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கலாம். அது வந்து இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அவளுக்கு இப்போ அவளுக்கு கூலிங் ஒரு வார்ம் கூட கிடைக்கும். பட் சம் ஷெல்டர் அண்டர் த பிளாக் டாப் சிம்னி. ஸோ அந்த சிம்னிக்கு கீழே போய் இருந்துக்கிட்டோம்னு சொன்னால் ஓரளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கும். பிராப்ஸ் இட் பி ட்ரையர் தென் இட் வாஸ் ஹர்ட் கார்னர். ஸோ இப்போ இருக்கிறது வந்து ஈரமான பகுதி, ஸோ அங்கே போயிட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் அவளால் முயற்சி பண்ண பார்க்க முடியும். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு திடீர்னு பாதம் மாறிடுச்சுன்னா வந்த இடத்துக்கு போக முடியாது. ஹெர் கிளாத்ஸ் வர் சோக்டு and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. இப்ப பார்த்தனா இப்ப உடம்பு dress full-ஆ நனைஞ்சிருச்சு. சோ அது அவளோட black hair, அவ முடியில இருந்து அப்படியே சொட்டு சொட்டா வடிஞ்சி கீழே ஒரு குளம் மாதிரி, puddle at her feet, ஒரு குளம் மாதிரி கட்டிருச்சு. She stamped her feet to keep the warm. She thought she heard a faint cry. Was it a carrigan or an owl? But she, the sound of the storm blotted out all her sounds. அவ்வளோ தான் சவுண்ட்ஸ். இப்போ வந்து மறுபடியும் காலை வச்சு ஒரு மாதிரி கீழே வைக்கிறா. ஸோ அது வந்து ஓரளவுக்கு வாமத்தை எடுத்துகிட்டு வைக்கும்போது கொஞ்சம் வாம் கிடைக்குது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு மாதிரி முனங்கல் சத்தம், ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அது மறுபடியும் வந்து பூனையா இல்லை ஒரு வேலை ஆந்தையா இல்லை வேறு சத்தமாக அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி சவுண்ட்ஸு, என்ன சவுண்ட்ஸு, அந்த புயல் சவுண்ட்ஸு வந்து என்ன செஞ்சு இடி முன்னெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா சோதர சேர்ந்த புயல் சவுண்டு எல்லா சவுண்ட்ஸையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. There had been no time to think of ghosts, but now that the she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. இப்போதைக்கு அவளுக்கு வந்து இந்த பேயை பற்றியோ ஆவியை பற்றியோ நினைக்கிறதுக்கு எதுவுமே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு அவள் வந்து அவளை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், தப்பிக்கணும், அதுதான் அவளுடைய பிளானு. வேறு என்ன முயற்சியும் எடுக்க முடியும், ஏன்னா மழை அதிகமாக பெய்யுது, புயல் இருக்குது. ஷி ரிமெம்பர் கிராண்ட் ஃபாதர் ஸ்டோரி அபவுட் த லைட்டிங் பிளாஸ்டட் ருயின்ஸ். ஏற்கனவே தாத்தா சொன்ன அந்த கதையில் பார்த்தீங்கன்னா புயல் அடிச்சிச்சு, அந்த வீடுலாம் உடஞ்சி போச்சு, அந்த பில்டிங்லாம் உடஞ்சி போச்சு, இதெல்லாம் அதை யோசிக்கிறா. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ப்ரே பண்ணுறா. ப்ரே பண்ணுற எனக்கு இந்த இப்போதைக்கு தங்கியிருக்க இந்த இடம் வந்து என்ன செஞ்சிருக்கோட உடஞ்சி போயிடக்கூடாது, நான் இன்னும் பழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணுறேன். தண்டர் பூம்டு ஓவர் த ஹில்ஸ் அண்ட் த லைட்னிங் கேம் குயிக்கர் நவ், ஒன்லி அ ஃபியூ செகண்ட்ஸ் பிட்வீன் ஈச் பர்ஸ்ட் ஆஃப் லைட்னிங். இடி இடிக்குது. ஸோ அந்த மழை, அந்த குன்று மழை வந்து இப்படி விழுந்த மாதிரி இருக்குது, மின்னல் வருது, மறுபடியும் வந்து போயிட்டு இப்படி இருக்குது. தென் தேர் வாஸ் அ பிக்கர் ஃப்ளாஷ் தென் மோஸ்ட் அண்ட் ஃபார் அ செகண்ட் டூ த என்டையர் ரூயின் வாஸ் லைட் அப். ஸ்ட்ரீக் ஆஃப் ப்ளூ சிசில்ட் அலாங் த ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங் இன் ஆட் ஒன் அண்ட் 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 அவுட் ஆஃப் அவுட் அட் த அதர். உஷா வாஸ் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட் அஹெட் அஸ் த ஆப்போசிட் வால் வாஸ் லைட் அப்.
ஷீ சா க்ரௌச்சிங் இன் த டிஸ் யூஸ்ட் ஃபைவ் பிளேஸ் டூ ஸ்மால் ஃபிகர்ஸ் தே குட் ஒன்லி ஹவ் பீன் சில்ட்ரன். இப்போ மறுபடியும் மின்னல் வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ் அடித்த மாதிரி, ஒரு கேமராலேருந்து ஒரு மாதிரி பெரிய ஃப்ளாஷ் எதுவுமே வருது. இப்போ அந்த என்டையர் ரூயினும் வந்து அப்படி தெரியுது, ஒரு பகுதியில் தான் இருந்துகிட்ருக்கா உள்ள, ஸோ வெளியெலாம் பார்க்க முடியாது, உள்ளே மேலெலாம் பார்க்க முடியாது, அவ்வளோ இருட்டாக இருக்குது. திடீர்னு அந்த மின்னல் வந்ததும் ஃபுல் பில்டிங்கும் அந்த ரூயின் வந்து செஞ்சு அப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இப்போ திடீர்னு எஸ்டிக் ஆஃப் ஃப்ளை ப்ளூ சிசில்டு அலாங் த ஃப்ளோர். இப்போ ஏதோ ஒரு மாதிரி கிசுகிசுமாக ஒரு மாதிரி ஒரு சவுண்டு, இப்போ ஒரு எண்ணெய் செட்டில் தண்ணி தூக்கி ஊற்றினா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கணும்னு சொன்ன மாதிரி ஒரு மாதிரி, உள்ள ஒரு ஸ்னேக் வந்து சத்தம் கொடுத்தா அப்படி வருமோ, ஸோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. உஷா வாஸ் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட் அஹெட். ஸோ உஷா வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு காணிலிருந்து ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கா. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ லைட் வெளிச்சம் சேர்ந்த மாதிரி தெரியுது, யாரோ ஒருத்தவங்க அப்படி ஏதோ சம்திங் வந்து க்ரௌச்சிங் இந்த டிஸ்கஸ் ஃபயர் பிளேஸ் டூ ஸ்மால் ஃபிகர்ஸ், ஏதோ சின்ன ரெண்டு உருவம் வந்து அப்படியே ஊர்ந்து போகிற மாதிரி இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி வந்து சில்ட்ரனாக தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுறா. த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப் ஸ்டேரிங் பேக் அட் உஷா அண்ட் தி எவ்ரி திங் வாஸ் டார்க் அகேன். இப்போ அந்த ரெண்டு உருவம் அப்போ பார்க்க அந்த பேய் உருவம் மாதிரி இருக்குது, டக்குன்னு பார்த்து அவளை எட்டி பார்க்குது, உஷா பார்த்த மாதிரியே திரும்பி பார்க்குது. திடீர்னு அந்த ரெண்டு உருவமும் காணாமல் போயிடுச்சு, மறுபடியும் இருட்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய அடுத்த பாவம் வந்து இந்த அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருங்க. உங்களுக்கு ஒரு வேளை சஸ்பென்ஸ் தாங்க முடியலன்னா மறுபடியும் இந்த செகண்ட் செக்ஷன் தேர்ட் செக்ஷனை நீங்கள் வேணும் செஞ்சிக்கலாம், புக்கில் போய் பார்த்து வாசிக்கலாம். இல்லை அதை வந்து சொல்லபடி சொல்கிற மாதிரி நீ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அடுத்த செக்ஷனில் நாங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம க்ளாசரி பார்க்கலாம். ஃபார் பீடிங் அன்ஃப்ரெண்ட்லி ஆர் ஃப்ரைட்டனிங். ஸோ ஃபார் பீடிங்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி தடுத்து வைக்கப்பட்ட ஒரு அன்ஃப்ரெண்ட்லி, இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு பகுதி சொல்லுவோம்ல, ஃபர்பிடன் பிளேஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி பகுதி. ஆ ஃபோலியேஜ் ரேஷிங் ஹிட்டிங் லீவ்ஸ் இன் பிரான்ச்சஸ். ஸோ அதிகமான மழை காற்று அடிச்சிச்சுன்னு சொன்னால் இலை அதே மாதிரி கிளைகள் எல்லாம் செய்யும் அப்படி காற்றுல ஆடி மரத்தில் தரையிலலாம் உரசும். ஸோ அதுதான் ஃப்ளிக்கர் ஷைன் அப்படி மினுங்கிறது, மின்னல் அடித்த வருமா, ஸோ அதான் ஃப்ளிக்கர். சாட்டில்டு ஃப்ரைட்டன்டு, ஸோ பயந்து போய் அப்படி ஷாக் ஆகி நிற்கிறது. ரெம்னன்ட் வாட் வாஸ் லெஃப்ட் ரிமைனிங் சொல்லுவோம்ல, எது மீதி இருக்குமோ அதை தான் ரிமினன்ட் சொல்லுவோம். க்ரௌச்சிங் பெனிங் டவுன் அப்படி கோணிஞ்சு போகிறது, பெனிங் டவுன். க்ரௌண்ட் அண்ட் கிளாட்டர்ட் பேங்க்டு டுகெதர் அண்ட் மேட் அ லவுட் நாய்ஸ். ரெண்டு பொருள் அப்படி உன்னடியே ஒன்று நேருக்கு நேர் மோதும் போது வர்றது தான், ஸோ அதை தான் கிளாட்டர்னு சொல்லுவோம். இப்போ தான் இடி இடியோட சவுண்டு. ஸோ பேங்க் டுகெதர். படல் பூல் ஆஃப் வாட்டர், ஒரு குளம் சின்ன குட்டம் குட்டை மாதிரி இருக்கிறது தான் பூல் ஆஃப் வாட்டர் சொல்கிறோம். படல் பிளாட்டட் அவுட் ஹிட், ஹிட்னால் மறைச்சிக்கிறது, ஹைடுன்னு சொல்லுவோம் இதோட பாஸ்டன்ஸே ஹிட். பிளாட்டட் அவுட் ஸ்ட்ரீக் லைன் ஒரு கோடு மாதிரி. சிசில்டு ஹிஸ் லைக் சம்திங் ஹார்ட் ஆன் அ ஃப்ரைங் பேன், ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு சூடான ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஒரு எண்ணெய் ஒரு தண்ணி தூக்கி ஊற்றினா எப்படி சவுண்டு சிஸ்னு ஒரு சவுண்டு வருமோ, ஸோ அந்த மாதிரி சவுண்டு தான் நம்ம சொல்லுவோம் சிஸ்னு சொல்லுவோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீட்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க, அந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை பார்த்துட்டு மறக்காம இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ சொல்லணும்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட் சொல்லிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வெரி டேஸ் பண்ணிங்க, அப்போ தான் போகிற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம வீடியோவில் உள்ள எல்லா பிளேஸ் பிடிக்குங்க, அது யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறைய இருக்குது, சிக்ஸ்த் டுவெல்த் வீடியோஸ் இருக்குது, நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.